முதலமைச்சரின் குலதெய்வ கோவிலை இடித்தால் முதல்வர் ஏற்றுக்கொள்வாரா? ஆதினங்கள் கேள்வி. கோவில்களை இடிக்க வேண்டும் என்றால் அங்குள்ள ஆதினங்கள் துறவிகளை ஆலோசித்த பின்பு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க அடிகளார். கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் கோவை மாவட்ட இந்து முன்னணி சார்பில் தமிழகத்தில் கோவில்களில் இடிக்கப்படுவது குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம், பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க அடிகளார், சிறவை ஆதீனம் குமர குருவர சுவாமிகள், காமாட்சிபுரி ஆதீனம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள், வாராகி பீடம் மணிகண்ட சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தனர். இதில் பேசிய அவர்கள், 1993 சுதந்திரத்திற்கு முன் கட்டப்பட்ட கோவில்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்ற சட்டத்தை இயற்றி உள்ளனர் என்றும், ஆனால் அதற்கு மாறாக 100 ஆண்டுகால பழமை வாய்ந்த கோவில்கள் இடிக்கப்பட்டு உள்ளன என்றும் தெரிவித்தார். குளக்கரைகளில் கோவில்கள் இருப்பது குளங்களுக்கும் மக்களுக்கும் நன்மை பயக்கும், இப்படி இருக்க அவற்றை அகற்றி உள்ளார்கள் என்று தெரிவித்தனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், இனிமேலும் ஏதேனும் கோவில்கள் இடிக்கப்படுமேயானால் அப்பகுதிகளில் உள்ள ஆதீனங்கள் மற்றும் துறவிகளை ஆலோசித்து கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்றனர். அதே சமயம் சமாதிகளை எக்காரணம் கொண்டும் இடிக்கக்கூடாது எனவும் தெரிவித்தனர். கோவில்கள் கட்டாயமாக இடிக்கப்பட வேண்டும் என்றால் வேறு ஒரு இடம் அமைத்து அங்கு கோவில் கட்டியதன் பின்புதான் இந்த கோவிலை இடிக்க வேண்டும் என்ற 2005 மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்தனர். சில இடங்களில் கோவில் நிலங்களில் அரசு அலுவலகங்கள், கல்லூரிகள் ஆகியவை இயங்கி வருவதாக தெரிவித்த அவர்கள், மதுரை உயர்நீதிமன்றமே குளக்கரையில்தான் உள்ளது என்றும் அதை எடுப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பினர். கோவில்கள் இடிக்கப்படும் பொழுதும் சாமி சிலைகள் உடைக்கப்படும் பொழுதும் மன வேதனை அளிப்பதாகவும் கூறினர். கோவில் நிலங்களை யாருக்கும் பட்டா போட்டு கொடுக்கக்கூடாது. பிற சமய கோவில் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தால் அதனை மீட்டு அவர்களுக்கு அளித்து விடுவோம் என்றும், இந்து கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவோம் என்றும் கூறியதாக தகவல் வருகிறது. இது தவறான அணுகுமுறையாக உள்ளது. இது முதலமைச்சரின் பார்வைக்கு சென்றதா என்று கூட தெரியவில்லை. அவருக்கு சென்றிருந்தால் கூட சிறிது காலம் பொறுங்கள் என்று கூறியிருப்பார். முதலமைச்சர் ஸ்டாலினின் குலதெய்வம் கூட அங்காளம் வந்தான், அதனை இடித்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா என்று கேள்வி எழுப்பினர். கோவில்கள் இடிக்கப்படுவது அரசுக்கும் பொதுமக்களுக்கும் நன்மை பயக்காது என்று நம் முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் என்றும் கூறினார். அழகுபடுத்தப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் 2 வகையான கருத்தில்லை. அதே நேரத்திலே மிக பழமையாக இருக்கக்கூடிய ஒரு சில கோயில்களை அகற்றுவதிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பற்றி கருத்து கூறுவதற்காக இங்கே துறவிகள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நரசிம்மராவ் அவர்களுடைய காலத்திலே 1993 காலகட்டத்திலே சுதந்திரத்திற்கு முன்னாலே கட்டப்பட்ட கோயில்களை அப்புறப்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு மாறாக 100 ஆண்டுகள், 125 ஆண்டுகள் பழமை மிக்கதாக இருக்கக்கூடிய கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. பொதுவாக குளக்கரையோரத்திலே கோயில்கள் இருப்பது குளத்துக்கும் பெருமை, அதே நேரத்திலே மக்களுக்கும் நன்மையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய வீடுகளை ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் என்றால் அதை அகற்றி இருக்கலாம். கோயில்களை ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்றார்கள். கோயிலிலே இருக்கக்கூடிய சிலைகள் தெய்வீகத்தன்மை வாய்ந்தவை. ஒரு கோயில் திருக்குட நன்னீராட்டு பொருளாக நடத்த வேண்டும் அல்லது ஒரு கோயிலை ஒரு இடத்திலே இருந்து மற்றொரு இடத்திலே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முறைப்படி வழிபாடுகள் நடத்தப்பட வேண்டும். இளங்கோயில் என்று சொல்லக்கூடிய பாலாலயம் செய்யப்பட வேண்டும், வேறொரு இடம் தேர்வு செய்யப்பட வேண்டும், அந்த இடத்திலே கோயில் அமைக்கப்பட்ட பின்னர் இந்த மூர்த்தியை அங்கே கொண்டு போய் எழுந்தருளை செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக நிறைய இடங்களிலே அந்த கோயில்களை இடித்திருக்கின்றார்கள். அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டுமல்ல, இது ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய போக்காக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய சமய கோயில்களை மட்டும் தொடர்ந்து பல ஊர்களிலே பல இடங்களிலே இடித்து கொண்டு வருகின்றார்கள். ஒன்றே, இந்த கோயில்களை இடிக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை. அது மிகவும் அவர்களுக்கு இடையூறாக இருந்தால் அந்த கோயில் முறையான முறையிலே மாற்று இடத்திலே கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து அதற்கு பின்னதாக இடித்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அங்கிருக்கக்கூடிய பக்தர்களையும் அவர்களையும் கைது செய்து அந்த கோயிலை இடித்திருக்கின்றார்கள். இதை
வன்மையான முறையிலே கண்டிக்கின்றோம். நம்முடைய கோவையில் மட்டுமல்ல, மதுரை சென்னை போன்றிருக்கக்கூடிய இடங்களிலேயும் இந்த நடைமுறை இருக்கின்றது. ஆகவே வரக்கூடிய இனி மேற்கொண்டு இந்த கோயில்களை இடிக்கக்கூடாது. கோயில்களை இடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முறையாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் துறவியர் பெருமக்களை கலந்து அது தேவையா தேவையில்லையா என்கின்ற ஒரு கருத்தை எடுத்து, அப்படி மிகவும் தேவை என்று சொன்னால் அப்புறம்தான் அதற்கு முறையான முறையிலே பாலாலயம் செய்யப்பட்டு இடிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதற்கு பல இந்து அமைப்புகள் எல்லாம் கண்டனங்களை தெரிவித்தும் கூட அது செய்திருக்கின்றார்கள். அது மிகவும் வருத்தத்திற்குரியது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றார். இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.